ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துமே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பேச போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு உண்மையான ஒரு விஷயம் தான், 80% உண்மையான ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பேச போகிறோம். அதாவது பொது தேர்வை பற்றி பேச போகிறோம், பள்ளிகள் ரீஓப்பனை பற்றி பேச போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷனில் எல்லாத்துக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ ஓகேவா, மெயின் மேட்டர்க்குள்ளே போயிடலாம். அது என்ன பயங்கரமான அஃபிஷியலான நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இன்றைக்கி 28 December. ஸோ இன்னைக்கு வந்து அடுத்த ஊரடங்கு என்னென்னலாம் அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் நடக்க போகிறது. ஸோ அந்த டிஸ்கஸில் வந்து கண்டிப்பாக வந்து பள்ளிகள் ரீஓப்பனை பற்றி கண்டிப்பாக இருக்கும், திரையரங்குகளை எந்த அளவுக்கு அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியும் இருக்கும். ஸோ கல்லூரிகள் ரீஓப்பனை பற்றியும் இருக்கும், எக்கச்சக்கமான தலைவர்களும் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ வந்து இன்றைக்கி ஆலோசனையில் வந்து ஜீரோ அகாடமிக் இயர் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இப்போ வந்து வேகமாக பரவி தருது. ஸோ அதுக்கான ஆலோசனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ எல்லாம் பயப்படுறாங்க ஜீரோ அகாடமிக் இயர் வருமா அப்படின்னு சொல்லி. ஸோ வர வாய்ப்பு மிக மிக குறைவு தான். ஜீரோ அகாடமிக் ஏன்னா வந்து மத்திய அரசு வந்து அனுமதி கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட் அனுமதி கொடுக்கணும், மாணவர்கள் அனுமதி கொடுக்கணும், பேரண்ட்ஸும் அனுமதி கொடுக்கணும், உயர்கல்வித்துறையும் அனுமதி கொடுக்கணும். அதே மாதிரி வந்து எல்கேஜி முதல் 12 வரை அனைவருக்கும் ஜீரோ அகாடமிக் ஏற்றம் போடணும். ஸோ இந்த மாதிரி போட்ட எக்கச்சக்கமான ப்ராப்ளம் வரும். ஸோ அதற்காக தான் மிகுந்தும் ஆலோசனை நடத்தப்படுகிறது. ஸோ ஒருவேளை வந்து பப்ளிக் எக்ஸாம் நடத்தப்படும் இல்லைனா வந்து கேன்சல் செய்யப்படும், ஜீரோ அகாடமிக் ஏற வர அதிகமான வாய்ப்பே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து December 20. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய ஆலோசனை நடத்தப்படும். ஸோ இந்த பள்ளிகள் வந்து ரீஓப்பன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இன்றைக்கி வந்து கடைசி முடிவு கொடுக்கப்படும். ஒருவேளை வந்து ஜனவரியில் பள்ளிகள் ரீஓப்பன் பண்ணால் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஜனவரியில் பள்ளிகள் ரீஓப்பன் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வந்தால் இன்றைக்கி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வராது, நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம். ஸோ ஜனவரியை பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் திறக்கப்படுமான்னு கேட்டிங்க, கண்டிப்பாக மிகப்பெரிய டவுட்டாக. என்ன தான் தடுப்பூசி வந்தாலுமே வந்து அது வந்து இன்னும் யாருக்குமே செலுத்தப்படலை. ஸோ யாருக்கு அப்படி செலுத்தப்பட்டாலும் வந்து அவங்களுக்கு வந்து கொரோனா முழுவதும் சரியாகி விட்டது அப்படின்னு சொல்லி யாருக்குமே ரிசல்ட் வரலை. ஸோ வந்தால் தான் வந்து அது கன்ஃபார்ம் ஆகும், ஸ்கூல் ரீஓப்பனும் கன்ஃபார்ம் ஆகும். ஏன்னா வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, ஸோ கொரோனா முழுவதும் முடியும் வரை பள்ளிகள் திறக்கப்படாது அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து அந்த தடுப்பூசி முழுமையாக வேலை செய்தால் மட்டுமே வந்து பள்ளிகள் வந்து திறக்கப்படும், அது வரைக்கும் வந்து பள்ளிகள் திறக்கப்படாது. ஸோ கல்லூரிகள் திறக்கப்படுமான்னு கேட்டிங்க, அதுவும் ஜனவரி மாதம் வரைக்கும் மிகப்பெரிய தோற்றம், கல்லூரிகளும் திறக்கப்பட வாய்ப்பு மிக மிக குறைவு. பொதுத் தேர்வு பற்றிய அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து 10th, 11th, 12th வந்து கண்டிப்பாக புது தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி வந்து டிலே ஆக இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் வாய்ப்பு இருக்கு. மேபி வந்து 12th மட்டும் பப்ளிக் எக்ஸாம் வச்சு மீதி எல்லாத்துக்கும் கேன்சல் பண்ணும் வாய்ப்பு இருக்கு. எல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு மேபி ஏதாவது அப்டேட் வர வாய்ப்பு இருக்கு, வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க. பை கைஸ்.